பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லோரு வீடுகளிலுமே கண்டிப்பா பணம் நிறைய சம்பாதிக்கணும், நம்மளுடைய வீட்டுல பண கஷ்டம் இருக்கக்கூடாது, எல்லா விதமான பொருட்களும் நம்ம கிட்டே இருக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இருக்கணும். பணம் எப்போ வரும் அப்படின்னா, மகாலட்சுமி தாய் நம்மளுடைய வீட்டிற்கு குடிக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியம். அப்படி மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிற்கு வர வைக்கக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி உங்களுடைய வீட்டிற்கு வர வியாழக்கிழமையே இது செய்தாலே போதும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி நம்மளுடைய வீடு தேடி வர வேணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய வீடு முழுவதையும் வியாழக்கிழமை அன்னைக்கே சுத்தம் செய்து விடுவோம். குறிப்பாக பூஜை அறை சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைத்திருப்போம். ஆனா மகாலட்சுமி, அன்னலட்சுமி மற்றும் அஷ்டலட்சுமிகளும் குடிக்கொண்டிருக்கும் சமையல் அறையை யாருமே கவனிப்பதே கிடையாது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மனநிறைவோடு நம்மளுடைய வீட்டிற்கு வருகை தர வியாழக்கிழமை என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். வியாழக்கிழமை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு மட்டுமல்ல தினந்தோறும் இரவு சமையல் அறையில எச்சில் பாத்திரங்களை கட்டாயமா இருக்கவே கூடாது. முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்து விட்டு அதன் பின்னாடி தூங்க செல்வது நம்மளுடைய வீட்டிற்கு நன்மையை தரும். குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு சமையல் அறை, சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செய்து சில இடங்கள்ல மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்திருக்க வேணும். எந்தெந்த இடங்கள் அப்படின்னா, அடுப்பு, உப்பு ஜாடி, அஞ்சரை பெட்டி, அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம், அரிவாள் மனை அல்லது கத்தி, இந்த பொருட்கள்ல எல்லாம் கட்டாயமா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது மிகவும் நல்லது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேணும் அப்படின்ற இஷ்டம் இருந்தா நீங்க தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். இதோடு சமையல் அறை மேடையில கொஞ்சமாக பச்சரிசி மாவுல மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்துல சிறிய கோலம் போட வேணும். வியாழக்கிழமை இரவு இதை செய்து விடுங்க. மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குளித்து முடித்து விட்டு முதல்ல மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு பாலை காய்ச்சணும். அந்த பால் பொங்கி வழிவது போல உங்களுடைய இல்லமும் எப்போதும் சந்தோஷத்துல பொங்கி வழியும். வாரம் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு சிரமம் பார்க்காம எந்த ஒரு வீட்டுல சமையல் அறை இப்படி பராமரித்து வராங்களோ அந்த வீடு நிச்சயமாக சுபிஷ அடையும். இதே போல தினந்தோறும் இரவு நேரத்துல சமையல் அறையில இருக்கக்கூடிய வேண்டாத எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்தை விட்டு அகல வேணும் அப்படின்னா, சமையல் அறையில ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைக்க வேணும். சிறிய அளவிலான விளக்கை ஏற்றினா போதும், 2 நிமிடங்கள் அந்த விளக்கு எரிந்து அணைந்து போனாலும் சரி, உங்களுடைய சமையல் அறையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் சமையல் அறை விட்டு நீங்கிவிடும். சமையல் அறை எப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் குடிக்கொள்ளும் அப்படின்னா, சமையல் அறையில சமைக்கும் பெண்கள் ஒரே மனநிலையில சமைப்பது கிடையாது. சில சமயம் சந்தோஷமாக சமைக்கும் தருணங்களும் உண்டு, சில சமயம் அடுத்தவர்களை திட்டிக் கொண்டு சமைக்கும் தருணங்களும் உண்டு. அடுத்தவர்களை திட்டும் போது கட்டாயமாக அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் செயல்பட தொடங்கிடும். இதோடு மட்டும் இல்லாம சிலர் அசைவம் சமைக்கும் பழக்கத்தையும் வைத்திருப்பாங்க. அதன் மூலம் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறு விளக்கு போட்டாலே போதும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.